மாணவர்களுக்கு வணக்கம். இன்று 9ஆம் வகுப்பு இயல் 3 கவிதை பேழை என்ற தலைப்பின் கீழ் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளை பற்றி இந்த வகுப்பில் நாம் காணலாம். நூல்வெளி. முதலில் நூல்வெளியில் உள்ள பகுதியில் உள்ள செய்திகளை காண்போம். உலக பண்பாட்டிற்கு தமிழனத்தின் பங்களிப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிறந்த நூல் எதுவென்றால் நம்முடைய திருக்குறள். அப்படிப்பட்ட இந்த திருக்குறளின் பெருமையை பறைசாற்றும் வகையில் பல்வேறு வகையான மொழிகளில் இந்த திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட இந்த திருக்குறளின் பெருமையை உலகில் உள்ள அனைத்து மக்களும் இன்று படிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு அனைத்திற்கும் ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஜாதி மதம் நாடு இவற்றை எல்லாம் கடந்து உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுவதால் தான் இத அனைத்து மக்களும் விரும்பி படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உலக பொதுமறை அப்படின்ற ஒரு கருத்தையும் சொல்றாங்க. அதனால நம்மளுடைய உலக பண்பாட்டிற்கு நம்மளுடைய பங்களிப்பு, அதாவது நம்மளுடைய தமிழ் இனத்தின் பங்களிப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிறந்த நூல் எதுவென்றால் நம்மளுடைய திருக்குறளாக கருதப்படுகின்றது. அதனால்தான் இது உலக பண்பாட்டு தமிழினத்தின் பங்களிப்பாக அமைத்த சிறந்த நூல் எதுவென்றால் நம்மளுடைய திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்தது நம்மளுடைய இனம் ஜாதி நாடு இவற்றை எல்லாம் எந்தவித அடையாளத்தோடும் இல்லாமல், ஒரு சிறு அடையாளத்துடன் இல்லாமல், இவற்றை தவிர்த்து நீங்க மற்ற இலக்கியங்கள், சங்க இலக்கியமாகட்டும் இல்ல காப்பிய வகைகள் ஆகட்டும், ஐஞ்சிறு காப்பியங்கள் ஆகட்டும் இல்ல ஐம்பது காப்பியங்கள் ஆகட்டும், எவை எடுத்திருந்தாலும் சரி, அதில் அவங்களுடைய சமயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சில கருத்துக்கள் அதில் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கின்ற இந்த திருக்குறளில், 1330 திருக்குறளிலும் எந்தவித சமயத்தை அடிப்படையாக வைத்து ஒரு சிறு வார்த்தை கூட இதில் இடம்பெறவில்லை. அதனால் இவை அனைத்துமே நம்மளுடைய இனத்தம் ஜாதி நாடு இவற்றை எல்லாம் அடையாளப்படுத்தாத ஒரு உலக பொதுமறையாக திகழ்கின்றது நம்மளுடைய திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உலக பொதுமறை அப்படின்றது நம்மளுடைய நாட்டுக்கு மட்டுமல்ல, நீ எந்த நாட்டுக்கு ஆனாலும் சரி அந்த நாட்டுக்கு தகுந்த மாதிரி உலகத்திற்கு ஏற்றவாறு பொதுவான கருத்துக்களை கூறுவதால் இதற்கு உலக பொதுமறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்படி நம்மளுடைய ஜாதி இனம் நாடு இவற்றை எல்லாம் கடந்த ஒரு சிறந்த நூலாக நம்மளுடைய திருக்குறள் திகழ்வதால் இவற்றை உலக பொதுமறை அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்தது இந்த திருக்குறளுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது, முப்பால், முதுமொழி, பொருளுரை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான பெயர்கள் வழங்கப்படுகிறது. இது எல்லாமே பார்த்தோம்னா இப்ப இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகத்துல வந்து எடுக்கப்பட்டது. இப்ப இருக்கக்கூடிய சமச்சீர் புத்தகத்துல வந்து அப்படின்னு பார்க்கும்போது, இந்த பொருளுரை, முதுமொழி இது எல்லாமே பாத்தீங்கன்னா புதிதாக சேர்த்திருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருக்கிற புக்கெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த முப்பால், முதுமொழி, பொய்யாமொழி, வாய்மொழி வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை இவை மட்டும்தான் இருக்கும். இவற்றை தவிர்த்து மற்ற பெயர்கள் அனைத்தும் இங்கே புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து 2 மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படும் ஒரு மிக முக்கியமான வினா. திருக்குறளுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முப்பால், முதுமொழி, பொருளுரை, பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தெய்வ நூல், தமிழ் மறை, முதுமொழி அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்படிப்பட்ட இந்த திருக்குறளுக்கு யார் யார் உரை எழுதி இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, பதிமர் உரை வந்து எழுதியிருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்க்கும்போது, தர்மர், மணக்குடகர், தாமதத்தர், நச்சர், பரிதிமர் கலைஞர், பரிமேல் அழகர், திருமலையர், மல்லர், பரிபெருமாள், காளிங்கர் அப்படின்னு சொல்லிட்டு பதிமரால் திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவர்களுடைய உரையே மிகவும் சிறந்த உரை, அதாவது படித்தவனே நமக்கு பொருள் புரியக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த உரை எது அப்படின்னு பார்க்கும்போது, பரிமேல் அழகருடைய உரை தான் மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கடுத்து பார்க்கும்போது, இந்த திருக்குறள் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, அதாவது கீழ்கணக்கு நூல்கள் 17 கீழ்கணக்கு, 17 மேற்கணக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல 17 கீழ்கணக்கு நூல்கள்ல இந்த திருக்குறளும் ஒண்ணு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து அப்படின்னு பார்க்கும்போது, உலகின் பல மொழிகளிலும் பன்முறை மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு
பல்வேறு வகையான இதுவரை அப்படின்னு பார்க்கும்போது 108 மொழிகள்ல நம்மளுடைய திருக்குறள் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டிருக்கு. அப்படி பல்வேறு வகையான மொழிகளில் இந்த திருக்குறள் பன்முறை பலமுறை மொழிபெயர்க்கப்பட்டு வெளியிடப்பட்ட ஒரு சிறந்த நூலாக இந்த திருக்குறள் திகழ்கிறது. இவை நம்முடைய நாட்டில் மட்டும் இல்ல, பல்வேறு வகையான உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கும் இவை மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்தது தமிழில் எழுதப்பட்ட உலக பழுவல் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய திருக்குறள். இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா. தமிழில் எழுதப்பட்ட உலக பழுவல் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. திருக்குறள் அப்படின்றத நாம வச்சுங்க. அதுக்கடுத்தது இப்ப இந்த திருக்குறள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நீதியை சொல்லக்கூடிய நூலாக திகழ்கிறது. இவை மட்டும்தான் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா இவற்றை தவிர்த்து பல்வேறு வகையான நீதி இலக்கியங்கள் இருக்கிறது. அதாவது அறக்கருத்துக்களை கூறுகின்ற பல வகையான நூல்கள் இருக்கிறது. அந்த பல வகையான நூல்கள் அவங்களுடைய சமயத்தை அடிப்படையாக வைத்துதான் அந்த நீதியை வந்து சொல்லும். இப்ப சமண சமயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உயிர் கொள்ளாமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சமயத்தை அடிப்படையாக வைத்து மட்டுமே அறக்கருத்துக்களை கூறுகின்ற பல இலக்கியங்களுடைய மத்தியில இந்த திருக்குறள் அப்படின்னும் போது இந்த திருக்குறள் வந்து பிற அறநூல்களை போல் அல்லாமல் பொது அறம், அதாவது உலக மக்களுக்கு பொதுவான வாழ்க்கைக்கு ஏற்ற பொது அறத்தை கூறுகின்ற வகையில் இந்த திருக்குறள் எழுதப்பட்டிருக்கு. அதுதான் நம்மளுடைய இந்த திருக்குறளுடைய மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால மற்ற அற இலக்கியங்களை தவிர்த்து நம்மளுடைய தமிழ் இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்போது மிகவும் சிறப்பு பெற்றது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இது மற்ற இலக்கியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவை எல்லாமே அந்தந்த இலக்கியத்துடைய சமயத்துடைய கருத்தை மட்டுமே உயிர் கொள்ளாமை அப்படின்ற கருத்தை மட்டுமே வலியுறுத்துகிறது. ஆனால் இவை அப்படி அல்ல, இவற்றை எல்லாம் தாண்டி உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை இவை கூறுகிறது. அதனால இது பொது அறத்தை பாதுகாக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால்தான் பொது அறத்தை பாதுகாக்குகின்ற ஒரு சிறந்த நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதுக்கடுத்தது திருக்குறளுக்கு திருவள்ளுவர் காட்டக்கூடிய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாலான்பங்கி, சென்னா போதர், பெருநாவலர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். இதுவும் வந்து இரண்டு மதிப்பெண்கள் கேட்பாங்க. திரும்ப ஒரு வாட்டி பார்த்துங்க, நாயனார், தேவர், முதற் பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாலான்பங்கி, சென்னா போதர், பெருநாவலர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் இருக்கு. சரி, இப்ப இங்க நம்ம பார்க்கும்போது நமக்கு அங்கங்க இருந்து நமக்கு 133 அதிகாரத்துல இருந்து நமக்கு ஒரு சில அதிகாரத்துல இருந்து 2 அல்லது 3 இது மாதிரி வந்து திருக்குறள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனுடைய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இதுல மொத்தமா 133 அதிகாரம் இருக்கு. 1330 திருக்குறள் இருக்கு. இவற்றை 3 பிரிவாக பிரிச்சு வச்சிருக்காங்க. எழுத்து, சொல், பொருள். எழுத்து அதிகாரம், சொல் அதிகாரம், பொருள் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அறம், பொருள், இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு வச்சுக்கிறாங்க. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த திருக்குறளுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுல நமக்கு ஒரு சில அதிகாரத்துல இருந்து ஒரு சில திருக்குறளை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல முதல் எது அப்படின்னு கேட்டோம்னா பொறையுடைமை. பொறையுடைமை என்ற அதிகாரம் 13வது அதிகாரமாக திகழ்கின்றது. அதில் உள்ள முதல் திருக்குறள் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. அகழ்வாரை, அகழ்வாரினே என்ன அப்படின்னு கேட்டோம்னா தன்னை தூண்டுபவரை, தன்னை தூண்டுபவரை தாங்கும். அதாவது இந்த பூமியானது நாம எந்த அளவுக்கு பெரிய பெரிய இயந்திரத்தை கொண்டு தோண்டினாலும் சரி வெட்டி எடுத்தாலும் சரி இந்த பூமியானது மிகவும் அமைதியாக மட்டுமே இருக்கும். அகழ்வாரை அப்படின்னா தன்னை தோண்டுபவரை அப்படின்னு அர்த்தம். தாங்கும் நிலம் போல, நிலம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய பூமி. இந்த பூமியானது என்ன பண்ணும், மிகவும் அமைதியாக இருக்கும். தம்மை, தம்மைன்றது நம், நாம் இகழ்வாரை பொறுத்த தலை. அதுபோல நம்மை யாராவது இகழ்ந்தாங்கன்னா, இகழ்ந்தாங்கன்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா
கேலியாக யாராவது நம்மள பேசினாங்கன்னா பொறுத்தல் கலை அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய பொறுப்பால் நம்மளுடைய பொறுமையால் நம்ம தலை சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை திகழ்வார் பொறுத்தல் தலை, தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்வரை பொறுப்பது தலை சிறந்தது. யார் ஒருத்தவங்க நம்மளை இகழ்ந்து பேசுறாங்களோ அந்த இடத்துல நம்ம தலை சிறந்து விளங்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய பொறுமையை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதற்கடுத்தது இந்த திருக்குறள்ல ஓமை அணி பயன்படுத்தி இருக்க, ஓமை அணினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒப்புமையை கூறுவதுதான் ஓமை அணி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும் இடையே உள்ள ஒப்புமை, அதனுடைய ஒற்றுமை என்ன அப்படின்றத சொல்றாங்க. அப்படி சொல்லி இதற்கு நடுவுல இந்த போல அப்படின்ற ஓமை உருவ வந்ததுதான் அதற்கு பெயர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா ஓமை அணி. அதற்கடுத்தது இரண்டாவது திருக்குறள், திறனல்ல தற்பிற செய்யினும் நோனுந்து அறனல்ல செய்யாமை நன்று. திறனல்ல தற்பிறர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிறர் நமக்கு தரக்கூடாத எதுவாக இருந்தாலும் சரி, அதாவது ஒருத்தவங்களுக்கு நம்ம எந்த அளவு நம்ம கஷ்டத்தை கொடுத்தாலும் சரி, அப்படி தரக்கூடாத துன்பத்தை நம்ம தந்தாலும் சரி, அந்த துன்பத்தை மனம் நொந்து நோனுந்து அப்படின்னா என்னன்னு கேட்டோம்னா நோனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா நம்மளுடைய மனம், மனம் நொந்து அறநல்ல செய்யாமை நன்று, அறம் அல்லாத செயல்களை நாம் செய்யாமல் இருப்பதே மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது இப்ப நான் வந்து ஒருத்தவங்களுக்கு தேவையற்ற முறையில ஒருத்தவங்களுக்கு ஒரு சில துன்பத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த துன்பத்தை அவங்க என்ன பண்ணணும், பொறுத்து கொண்டு அவங்க நமக்கு திரும்ப செய்யும் போது அதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தோம்னா அறம் சார்ந்து செய்ய வேண்டும், அறம் அல்லாத செயல்களை செய்யக்கூடாது. அதாவது நமக்கு திரும்ப அவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மையை நம்ம செய்யணும், அப்படி நன்மையை செய்யணும்னா நமக்கு அவங்க தீமையை செய்யறாங்க ஆனா அவங்க வந்து நமக்கு நன்மையை செய்யறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மனம் நொந்து போகின்ற வகையில் மட்டுமே நம்மளுடைய அறச் செயல்கள் இருக்க வேண்டும், அப்படி செய்தால் மட்டுமே நம்ம தலை சிறந்த மனிதர்களாக விளங்க முடியும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோனுந்து அறநல்ல செய்யாமை நன்று, பிறர் தனக்கு தரக்கூடாத துன்பத்தை தந்தாலும் மனம் நொந்து அறமல்லாத செயல்களை செய்யாமல் இருப்பதே நன்று. நாம திரும்ப அவங்களுக்கு நமக்கு கொடுத்த கஷ்டத்தை நாமளும் அவங்களுக்கு திரும்ப கொடுக்காம அவங்களுக்கு நாம அறம் சார்ந்த செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும், அறம் அல்லாத செயல்களை நாம் செய்யக்கூடாது என்பதை இங்கே வள்ளுவர் வலியுறுத்துகின்றார். அதற்கடுத்தது மூன்றாவது திருக்குறள், மிகுதியான் மிக்கவை செய்தாரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். மிகுதியான் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா செருக்கு, செருக்குனா என்ன அப்படின்னு கேட்டோம்னா இருமாப்பு அப்படின்னு சொல்றது. அதாவது ஒரு செயல்ல மிகவும் அதிகமா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. செருக்கினால் அப்படின்றது வந்து இருமாப்பு அப்படின்றது, செருக்கினால் துன்பம் தந்தவரை பார்த்தோம்னா கொஞ்சம் அந்த திமிராய் இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு செயல்களை செய்யும் போது மற்றவங்களுக்கு துன்பம் தருவாங்க, துன்பம் தந்தவரை நம்முடைய பொறுமையால் வெல்ல வேண்டும். மிகுதியான் மிக்கவை செய்தாரை செருக்கினால் துன்பம் தந்தவரை தாம் தம் தகுதியான் வென்றுவிடல். நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய தகுதியால மட்டுமே நம்ம வெல்லணும், தகுதினா என்ன அப்படின்னு கேட்டோம்னா பொறுமையால மட்டுமே நம்ம வென்றுவிட வேண்டும். அப்படி பொறுமையால நம்ம வென்றோம்னா அதை நாம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்தது தீவினை அச்சம் அதிகாரம் 21, தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும். தீயவை தீய பயத்தலால் அப்படின்னும் போது நம்ம இப்போ நெருப்பு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து தீ, அந்த தீயை வந்து நம்ம உணர வேண்டும். அப்படின்னா தீய செயல்களை நம்ம செய்யறோம் அப்படின்னா தீய செயல்களையும் நெருப்பையும் ஒன்றாக நம்ம கருத வேண்டும். அதாவது இப்ப நம்ம தீயில நம்ம கை வச்சோம்னா நமக்கு சுடும் அப்படின்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கும். அதே போல ஒரு தீய செயலை நம்ம செய்யும் போது நமக்கு அந்த மற்ற செயல்கள் நம்ம ஈடுபடும் போது நம்மளுடைய மனம் நோகும் அப்படின்றத நம்ம உணர வேண்டும் அப்படின்றாங்க. அதெல்லாம் வந்து தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும், தீயவை தீயவற்றையே தருவதால் தீயை விட கொடியதாக கருதி அவற்றை செய்ய அஞ்ச வேண்டும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், அந்த தீய செயல்களை நம்ம செய்யாமல் இருந்து நம்ம மற்றவங்களுக்கு நம்மளுடைய பொறுமையால் மட்டுமே நம்ம வென்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றார். சரி மாணவர்களே, இதன் தொடர்ச்சியை நாம் அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.